அவிராஜ் மேல் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான். அவரை எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக அவுட் ஆகி அனுப்புகிறது தான் சென்னைக்கு நல்லது. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரோஹித் சர்மா தவிர்த்து வேற ஏதாச்சும் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு கிளர் ரத்தன் திங்க் பண்ணுறதுக்கும் பழமையான ரத்தன் திங்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ரெண்டு பேருமே அப்படி குட்டி தான், அதில் சந்தேகம் கிடையாது. நம்ம கூட வந்து உமன் ஜெயிச்சுட்டாங்க, அப்போ நம்மளும் ஜெயிச்சு காட்டுவோங்கிற விருத்தனை இருக்கும். ஆக்சுவலி ஒரு உண்மையான தோனி வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கக்கூடிய நபர் தான். அவர் ஃபீல்ட்லேயும் சரி அவுட் ஆஃப் ஃபீல்ட்லேயும் சரி என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய மிஸ்டர் கூல் கேப்டன் அவர். அவருக்கு பதிலாக வேற ஒருத்தனை போட்டதுங்கிறது அது எது பண்ணால் நமக்கு தெரியல. பட் என்னென்னா வந்து அது கொஞ்சம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா ஒருத்தர் அவர் ரொம்ப வருஷமாக டீமுக்கு ஆண்டி கேப்டன் ஆகிட்டு இருக்காரு, ஒரு தொடக்கணும் இந்த ஒரு முடிவு இருக்க தான் செய்யும். எல்லா விஷயத்தையும் அப்படி தான், 13 வருஷமா அவரும் கேப்டனாக இருந்துட்டாரு. அப்போ வந்து தமிழ்நாடு லெவலில் சென்னை சூப்பர் கிங்ஸில் இதை விட சிறப்பான கேப்டன் வந்தாலும் வரலாம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாய்ப்பு கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு பண்ணிட்டு அப்போ வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் இப்போயே அவங்க அவருக்கான ஒரு ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் வர அழகூடிய கேப்டன் வந்து மிஸ்டர் ஜோஹோலிட்டேருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு அதை விட சிறப்பாக செயல்பட்டால் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஜோஹோனியோட பப்பா நல்லத்துக்கு அவர் 5-6 வருஷம் பழகியிருந்தால் அவர் நல்லபடியாக அவருக்கு கேப்டன்ஷிப் வர்றதுக்கான பாடம் நல்லா கற்றுருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த சிறப்பான கேப்டனாக ருத்ராஜ் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். அது அப்போ சென்னை மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒரு கன்சிடர் பண்ணி தானே அவங்களும் மேனேஜ்மெண்ட் போடுவாங்க. இப்போ வந்து ஒருத்தர் கேப்டன் ஆகுறேன்னா என்ன தெரியும், இப்போ ஐபிஎல் மேட்சில் போட்டி ஜாஸ்தி இருக்குது, அப்போ வந்து அந்த டைமில் டிசிஷன் எடுக்கணும், அந்த மாதிரி என்ன மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமைசாலி அவர்கிட்ட இருக்கணும். அப்படியே அந்த தோனி வந்து டீம் விட்டு போகல, அவர் இப்போ டீமில் விளையாண்டுட்டு தானே இருக்கார். அப்போ அந்த ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு பிரைஸ் வரும்போது கூட அவர்கிட்ட ஐடியா கேட்கலாம், தோனிகிட்ட ஐடியா கேட்கலாம். அது தோனி அவர் தெரிஞ்ச ஒரு ஐடியாலாம் சொல்லுவார். ஆனால் நம்ம வந்து வேற ஒரு அவரும் 13 வருஷமாக கேப்டனாக இருந்துட்டார்ல, அப்போ வேறு மாற்று ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் மாற்று ஏற்பாடு வந்து அவர் யாராக கேப்டன் ஆனாலும் சரி அந்த தோனி எப்படி சிச்சுவேஷனை ஒரு ஹேண்டில் பண்ணுறாங்கிறத அவர்கிட்டருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இதோட சிறப்பாக செயல்படுவார் நான் நினைக்கிறேன். அதிகமாக கூட இருக்கிறவங்க நல்லா பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, அது படி பார்த்தோன்னா ஜடேஜா அதிகமாக தோனி கூட இருந்திருக்காரு. எல்லாருக்குமே திறமை இருக்கும். ஒருத்தர் ஐபிஎல் வர போறான்னு திறமை இல்லாம போயிருக்க முடியாது. யாருக்காச்சும் ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாங்க அவனும் நடக்க போகிறதான் பார்க்கணும். அவர் நடக்க போகிற விஷயத்த டக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்பார். மித்த கேப்டன்லாம் வந்து ஐயோ இது ஆச்சு இது ஆச்சுப்பாங்க. ஓகே ஓ 5 இப்போ மணி என்ன ஆகுது? மணி இப்போ வந்து
அஞ்சு அஞ்சு ஆறு அது அஞ்சு 55 ஒரு விஷயம் நடந்தால் அதை இனி மாற்ற முடியாது. அப்போ வந்து இனிமேல் 5:56 அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது மிஸ்டர் தோனி என்ன பண்ணுவாருன்னா நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டார், இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை அது ரொம்ப கூட வந்து அந்த விஷயத்தை கொண்டு போவார். அது அது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மாதிரிக்கான தகுதிகள் இவற்றை இருந்திருக்கலாம். ஸோ வந்து எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் கோவப்படாமல் இனிமேல் இந்த அளக்க போகிறது என்ன கூட அது வந்து வாட் எவர் இன் கிரிக்கெட் மட்டும் கிடையாது எல்லா ஃபீல்டும் ரொம்ப முக்கியம். இனிமேல் நடந்த விஷயத்த யாரும் மாற்ற முடியாது, இந்த அளக்க போகிறது தான் பார்க்கணும். அப்படி அவர் இந்த அளக்க போகிற விஷயத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டீமை வழி நடத்த ஒரு யங் ஹெட் இருந்தால் ஒரு யங் ஜெனரேஷனை கொடுத்தா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து கிரிக்கெட் தள்ளி தள்ளி மட்டும் கேட்காது, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரோஹித் சர்மா தவிர்த்து வேற ஏதாச்சும் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் என்ன இதாக ஆயிட்டாங்க, அது பேர் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு 10 வருஷம் அவர் கேப்டனாக இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவர் கேப்டனாக இருந்திருக்காரு, ஒரு வேர்ல்டு கப்னா அவர் வந்து ஒரு ஃபைனல் வேற கொண்டு போயிருக்காரு. அப்போ இருக்கும்போது லேட்டஸ்ட் டெக்னிக்கு அந்த புதுசு புதுசாக விஷயங்களை கற்றுக்கிறது எதிரியினுடைய பலத்தை அவங்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல அனுபவசாலியாக வந்துட்டாங்க. ஒரு புதுமையான முயற்சியாக ஒரு யங் பிளட்டுக்கு கொடுத்தா அது நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ வேர்ல்டு கப் இந்தியன் டீமுக்கு வந்து ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ டீம் இருக்காங்க, யாருமே ஒரு மனிதனை நம்பி டீம். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கு ரிக்கி பாண்டிங் விளாண்டாரு, ஆக ரிக்கி பாண்டிங் சிறந்த கேப்டன் சொல்ல முடியாது. ரிக்கி பாண்டிங் போல வேற ஒரு கேப்டன் வந்தார், அவருக்கு ஜெயிச்சான கொடுத்தாரு. ஆக்சுவலி இந்திய நாட்டு மண்ணில் வந்து நல்ல வலுவான டீம் இந்திய டீம் ஜெயித்து கொடுத்தது யாரு, ஒரு இளம் கேப்டன் தான் ஜெயித்து கொடுத்துருக்காரு. அதனால் எப்போயுமே ஒரு இளம் ரத்தத்துக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள யூஸ் பண்ணி அவங்களோட திறமையை பயன்படுத்திக்கிற தப்பு கிடையாது, அது அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அவர் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கும் ஆர்சிபிக்கு மேட்ச் நடக்க போகுது, அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேட்ச் வந்து நல்லா சீலிங்காக தான் இருக்கும், சீலிங்காக இருக்கும். அந்த புது கேப்டன் எப்படி வழிநடத்த போகிறது பார்க்கணும். அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாரு, எப்படி ஸ்பின் பவுலர் அதிகமாக யூஸ் பண்ணுறாரா, ஃபாஸ்ட் பவுலர் அதிகமாக யூஸ் பண்ணுறாரா. அப்போ சென்னையில் தான் மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ சென்னை வந்து நார்மலாக பேட்டிங் ஃபேவரான பிச்சு, அப்போ வந்து பேட்டிங் ஃபேவரான பிச்சு சொல்லும் போது ஃபீல்டு ரொம்ப ஹைட்டாக்கணும். அப்போ ஃபீல்டிங் ஹைட்டாகும் போது பவுலிங்களை வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும். அதுவும் அங்கே கோலி விளையாடுறாரு, அது வந்து அவர் வந்து பின்னிட்டு இருப்பார். அவங்க ஏற்கனவே ராயல் சேலஞ்சர் பேங்கர்ஸ் வந்து அடிபட்டு வர்றாங்க, அடிபட்ட புலி மாதிரி தான் அவங்க இருக்காங்க. எப்போ தான் பாய்ங்க தான் நினைப்பாங்க அவங்க வந்து அந்த புலியை வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா ஒரு புது கேப்டன் அந்த பழைய கேப்டனுடைய கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அட்வைஸ் படி அந்த பவுலிங்லையும் ஃபீல்டிங் டெக்னிக்கலாம் நல்லிட்ட ஒரு புது அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா சென்னை சூப்பர் கிங் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. தோனியோட ஆட்டமும் சரி விராட் கோலியோட ஆட்டமும் சரி எதிர்பார்க்குறேன். அதாவது ரெண்டு பேருமே அப்படி குட்டி தான், அதில் சந்தேகம் கிடையாது. பட் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வயசாகிடுச்சுல்ல, ஆமாம் ஐசானவங்க என்ன ஆயிரும், அப்போ வந்து அவங்க அவங்களோட ஸ்டெமினா எல்லாமே கம்மியாகும். அப்படி இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேருமே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான், அவங்க ரெண்டு பேருமே தீமுடைய இருக்கிறது. அவங்க கேப்டன் ஆகுது, அவர் டோனி கேப்டனாக இல்லாமல் இருந்தால் கூட அவர் வந்து முக்கியமான சுச்சுவேஷனை நல்ல ஒரு ஐடியா தரக்கூடிய நல்ல நல்ல புத்திசாலித்தனமான ஆள் தான் அவர். அப்போ வந்து போட்டி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ டோனி கேப்டனாக இல்லாமல் இருந்தாலும் கூட அவரோட கேப்டன்ஷிப் ஒரு ஐடியா அங்கே இருக்கும், கண்டிப்பாக அங்கே இருக்கும். கண்டிப்பாக வந்து புத்தி கேப்டன் வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல் இவரை ஒரு சின்ன சின்ன ஒரு ஐடியா தரலாம். அப்போ இவருடைய ஒரு அனுபவம் வந்து ஐடியாவும் அங்கே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யங் பிளட்டோட ஐடியா சேரும்போது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு அனுபவம் ஒரு துடிப்பு மிக்க இளைஞர்கள் சேரும்போது இன்னும் நமக்கு ஸ்ட்ராங் ஆகும். அந்த கேப்டன்ஷிப் தோனி போல இன்னொருத்தர் கொடுத்தனால டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, போட்டி நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஆர்சிபியில் விராட் கோலி அவரோட இன்புட் எப்படி இருக்கும்? அவர் நல்லா அவர் எப்பயுமே அவர் இன்புட் அவர் 2020 இருந்தாலும் சரி டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி அது வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் அவர் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான், விராட் கோலி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான். அவரை எவ்வளோ சீக்கிரமாக அவுட் ஆகி அனுப்புகிறது தான் சென்னைக்கு நல்லது. அது நீங்கள் அவரை ஒரு 2 ஓவர் அவர் தக்க வச்சுட்டா அவர் பின்னி எடுத்துருவார்.
அதை வந்து ஃபுல்லாக அவர்களுக்கு அவருடைய எது பலவீனம் தெரிஞ்சுட்டு அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு அவருக்குள்ள சீக்கிரமாக அவரை அவுட் ஆகி அனுப்புறது தான் சென்னைக்கு நல்லது. அதை தோனி நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் தோனிக்கு தெரியும், எல்லாரோடைய பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும் அவருக்கு. அவருடைய அவருடைய விராட் கோலி பலவீனம் இல்லைன்னு அவர் தெரியும். ஆனால் உறவு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, ஆர்சிபி வந்து அடிபட்ட புலி அப்படின்னு வந்து சொன்னீங்க. இந்த தடவை ஆர்சிபி டீம் வந்து உமன்ஸ் டீம் கப் அடிச்சிருக்காங்க. இந்த சீசன்ல இன்னும் அவங்களுக்கு வேம ஜாஸ்தி ஆகும். நம்ம கூட வந்து உமன்ஸ் ஜெயிச்சுட்டாங்க, அப்ப நம்மளும் ஜெயிச்சு காட்டுவோங்கிற விருத்தம் இருக்கும். கப்பு அடிச்சலாம் சொல்ல முடியாது, எல்லா டீமே கப்பு அடிக்கணும் தானே வர்றாங்க. இப்ப புதுசு புதுசா வர்ற டீம், குஜராத் டீம், உத்தரப்பிரதேச டீம், எல்லா டீமுமே ஏன் வர்றாங்க? நம்ம அப்படிச்சா அது வர இந்த ஐபிஎல்லாம் பணம் கொட்டு கொட்டும் கொட்டுது. அப்போ பணம் ஜாஸ்தியான விஷயத்தை யாராச்சும் விடுவாங்களா? பணமும் கிடைக்கிது, புகழும் கிடைக்கும்னு சொல்லும் போது அவங்களும் ஹரித்தனமாக தான் விளையாடுவாங்க. எல்லா டீமுமே ஹரித்தனமாக தான் விளையாடுவாங்க. அது எப்படி யாருமே ஜெயிக்க யாருமே தோக்கணும்னு நினைச்சா யாருமே விளையாடுவாங்க? ஒரு தடவை கூட கப்பு ஜெயிக்கல, கப்பு வாங்கல சார். பட் யாருமே நமக்கு ஒரு குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல, யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்க வந்து டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களும் கோடிக்கிறனா செலவு பண்ணுறாங்க. சும்மா வந்து ஒவ்வொரு தோத்துட்டு போகிறக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்க வந்து. அதுவும் அவங்களுடைய ஸ்டேஜரையும் மாற்றலாம். இப்போ எப்படி நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ சென்னை ஜெயிக்கணும் திங்கமோ அவங்களும் திங்க் பண்ணாமல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதற்கான ஸ்டேஜரிகள் மாற்றுறது, அவங்க இந்நேரம் என்ன பிளான்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. மேட்ச்சு வந்து ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்கும். அவருடைய இளம் ரத்தம் அது வந்து அது இளம் கன்று பயமாக அறியாந்துப்பாங்க. அவரு துணிச்சலான முடிவுகள் எடுத்து ஒரு வெற்றியை நோக்கி அவர் கொண்டு போவார் நான் நினைக்கிறேன்.